Hi friends, welcome to MJ Master Science. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆடியோவை பிபிடியில் இன்செர்ட் பண்ண போகிறோன்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கூகுளுக்கு போகிறோம், இல்லை உங்களுக்கு ஏற்கனவே சாங் டவுன்லோட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் இப்போ நான் சாங் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் போய் அதில் இருக்க ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதே வெப்சைட் சூஸ் பண்ணணும்னா எந்த வெப்சைட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார போனதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இதில் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச மியூசிக் நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதில் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து நல்லாயிருக்குன்றதுனால டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன், ஐ மீன் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டு அது எங்கே இருக்குன்னு தெரியாதனால ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்குறோம். ஸோ ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு அடியும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக அது கட் பண்ணி அதை காப்பி பண்ணுறதுக்குள்ள கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரே இடத்தோட போய்டும். ஸோ கட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு தேவையான இடத்துல இப்போ நான் நியூன்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த நியூ ஆப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இப்போ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம பிபிடிக்கு வந்துட்டோம், ஐ மீன் பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதில் எப்படி ஆடியோ இன்சர்ட் பண்ணுறதுன்னா, ஏற்கனவே வெல்கம் ஸ்க்ரீன் போட்டு டைப் பண்ணியிருக்க விஷயத்தில் இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இன்சர்ட் ஆப்ஷன் வழியாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே. அந்த ஆப்ஷனில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆடியோ ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறப்ப, ஸோ ஆடியோ ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்சர்ட் இருக்கும். அதில் கீழே போய் பார்த்திங்கன்னா, ஐ மீன் அதுவே ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா என்ன பாட்டு செலக்ட் பண்ணிங்கன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆடியோ கொடுத்துக்குறோம். இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா வந்து வெறும் மியூசிக் மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸில் பேசுகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி பேசுகிற மாதிரி கூட அங்கே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை செட் பண்ணிக்கலாம், இல்லையே கட் ஆப்ஷனும் இருக்கிறனால ஈஸியாகிடும். இப்போ நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணிருக்கோம். இப்போ ஸ்லைட் ஷோவில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரல, ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் வரலன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எடிட்டிங் இருக்குல்ல, அந்த அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஸ்க்ரீனுக்குமே மாறிடுச்சு, மெயின் ஸ்க்ரீனுக்கும் சப்ஸ்க்ரீனுக்கும். ஸோ இந்த செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நான் ஆடியோ வச்சது தெரில, நீங்கள் இந்த சைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வீடியோக்கு தேவையான ஆடியோ இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம ஃபைலுக்குள்ளே போகிறோம். ஃபைலில் போய் சேவ் சேவ் ஆஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே போனீங்கன்னா சேவ் அண்ட் சென்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன் சைடில் வந்தாலும் வீடியோ க்ரியேட் அ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துட்டு இப்போ சைடில் க்ரியேட் வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், க்ரியேட் வீடியோ ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம போய் தேவையான இடத்துல தேவையான பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெல்கம் டே போட்டுக்கிறோம். அதை டைப் பண்ணுறதுனால நான் சொன்னேன். இப்போ என்னென்னா வந்து உள்ளார போகிறோம். ஸோ இங்கே அப்லோட் ஆகிட்டுருக்கு, க்ரியேட்டிங் ஃபைல் வீடியோ வெல்கம் டே. ஸோ வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைல் மேனேஜர் பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறோம். அதில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஆப்ஜெக்டில், ஐ மீன் சேவ் பண்ணியிருக்க ஃபோல்டரில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணதுருக்கோம். ஏற்கனவே அங்கே ரெண்டு பிபிடி நான் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராக்டிஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெல்கம்ன்ற ஆப்ஷன் சேவ் ஆகிருக்கு பாருங்கள், அந்த கொடுத்துக்கிட்டு உள்ளார போகிறோம். இப்போ உள்ளார போனதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் சவுண்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டது. உங்களுக்கு இன்னும் தேவையான கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோ இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ விண்டுக்கு வந்துட்டோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை அமுத்திடுங்க. சரி ஓகே, உண்மையான ஜாம்பியை பார்க்கலாமா, இல்லை டைம் ட்ராவல்னால் என்னென்னு கற்றுக்கலாமா, கீழே கொடுத்துருக்க வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அண்டில் தட், பை ஃப்ரம் எம்ஜே.